ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேமர்ஸ் வெல்கம் டு தேட் நான் உங்களுக்கு கேமிங் குரு. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு எலைட் பாஸ் கொண்டு வந்தாங்க. நேரத்தோட எலைட் பாஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து நியூ எலைட் பாஸ் வந்திருக்கு. அந்த எலைட் பாஸை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த எலைட் பாஸில் உள்ள மிஷினை எப்படி முடிக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்புறம் அதை போடுற வீடியோ மேலும் மேலே வரும். நம்ம வந்து நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நியூ எலைட் பாஸு. இன்றைக்கி வந்திருக்கிற வேலையில் எலைட் பாஸு நேரத்தோடு அந்த எலைட் பாஸ் முடிஞ்சு இன்ட்ரோ பார்ப்போம். முதல்ல இந்த இன்ட்ரோ வந்து வந்து நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. இதாக அதுண்டு எல்லாம் மீனை போட்டு சமைக்கிறது தான் இந்த எலைட் பாஸு. ஜப்பனீஸ் அதான் ரெடி பண்ணியாச்சு, கறி ரெடி பண்ணியாச்சு அதுதான். அதுக்கப்புறம் வந்து முதல்லேருந்து பார்ப்போம். முதல்ல வந்து எப்போவுமே கொடுக்குற ஒரு காஸ்ட்யூம் கொடுக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு வெப்பன் ராயில் வச்சு, அடுத்து வந்து கட்னாக் ஸ்கின் இல்லைனா இந்த லெப்பாஸ் போட்டுக்கலாம். லம்போவரின் ஸ்கின் இல்லைனா இந்த வாட்டி இது கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. வேறு டைமண்ட் ராயில் வச்சு, இது ஃபீமேல் காஸ்ட்யூம். ஃபீமேல் காஸ்ட்யூம் மண்டையில் ஒரு தொப்பி இது. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் இதில் கொடுத்துருக்காங்க டாப்பில். ஃபேண்டில் ஒரு எஃபெக்டும் இல்லை. ஷூ அடுத்து வந்து ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் கோல்டு. இது இந்த இதுக்கு இந்த சின்ன ஷாட்கனுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருங்க. இந்த வாட்டி எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க, இந்த வாட்டி சின்ன ஸ்கின் கொடுத்துருங்க. இது ஒரு கிரனைடு நினைக்கிறேன், கிரனைடு தான். இந்த வாட்டி புதுசாக இருக்குது கிரனைடு மீன் மீன் மாதிரி. இது வந்து லூட் பாக்ஸு. இந்த வாட்டி தான் கப்பல் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. எல்லாமே மீன் சம்மந்தப்பட்டது தான் வரும். இந்த மீன் சுறா மீன் மாதிரி ஏதோ ஒரு மீன் அப்படி. அடுத்து வந்து மொத பேக் வந்து முட்டை போட்டிருக்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து மீனாக இருக்காங்க. மூணாவதுல சமைச்சு எல்லாம் அண்ணியாச்சு. அது பேக்கு பேக் பேக். இதில் வந்து மேல் காஸ்ட்யூம். மேல் காஸ்ட்யூமில் வந்து டாப் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். டாப் வந்து வேறு லெவலில் இருக்குது. மண்டை வந்து கூட ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஷூ செருப்பு செருப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது தான் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்குது, பெரிய இதாக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்டான ஃபிட்டிங் லெவலில் இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். வாங்க நம்ம அந்த மிஷினை முடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மிஷின் இது டெய்லி மிஷின். இது வந்து பார்த்துக்கலாம் எலைட் பாஸ் மிஷின். அது சிங்கிள் மேட்ச் கிளாஸ் கோட் ரிவே ஸ்குவாடு ரிவே மெயில் கேரக்டர் ஒன் டைம். ஒரே மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாடாக போனோம், ஸ்குவாடாக போய் ஒரு மெயில் கேரக்டர் உங்கள் டீமில் ஒரு மெயில் கேரக்டர் ஸ்குவாடில் கூப்பிட்டு போங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி டேங்க் ஏதாட்டும் வெடிக்க வச்சு ஒரு ரிவே பண்ணுங்கள். அதில் வந்து எட்டு பேஜ். அதுக்கப்புறம் வந்து 20 மஷ்ரூம் திங்கணும். காலம் எங்கே பார்த்தாலும் சாப்பிட்ருங்க. 20 மஷ்ரூம் திங்கணும். அது வந்து எத்தனை மேட்ச்னாலும் சாப்பிட்லாம். வந்து கிளாசிக் மோடில் எனிமியை கொண்டுட்டு 10 வாட்டி போடணும். எனிமியை கொண்டுட்டு 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் எமோட் போடணும். அடுத்த 5-6 செகண்டுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அது வந்து கணக்காக 5 செகண்டுக்குள்ளே போடணும். அது வந்து கிளாசிக் மோடில் 7 மெடிக்கெட்டு. இது வந்து நம்ம கிளாசிக் ரேங்க் எதில் போனாலுமே அந்த 7 மெடிக்கெட்டு சுற்றினா வந்துடும். அடுத்து 10 போன் ஃபயர் போடணும். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு போன் ஃபயர் கொண்டு போனாலே முடிஞ்சு 10 மேட்ச்சில். அடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணணும். வந்து கிளாசிக் மோடில் வந்து நீங்கள் போயா அடிக்கணும்னு தேவையில்லை. வெளியே அவுட்டாகி வெளியே வந்தாலே போதும், அதுக்கே கிடச்சிரும் 10 மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து 15 கிலோ ஷாட்கன் வச்சு போடணும். அதுக்கப்புறம் வந்து சோலோ இன்க்யூ எனி மோட் டவுன் டேக் டவுன் ஹெட்ஷாட். சோலோவில் போய் ஹெட்ஷாட் அடித்து நாக் பண்ணி கில் பண்ணணும். ஹெட்ஷாட் மட்டுமே அடிக்கணும், அப்படின்னா தான் அந்த 15 கிலோ சேரும். அது வந்து சிங்கிள் மேட்ச். ஒரே மேட்ச்சில் வந்து 8 பிளேயர். ஒரே மேட்ச்சில் 8 பிளேயரை கொள்ளணும். நீங்கள் கிளாசிக்காக இருந்தாலும் சரி ரேங்கில் இருந்தாலும் சரி ஒரே மேட்ச்சில் 8 பிளேயர் கொள்ளணும். தனித்தனியாக கொண்டா கணக்கில் வராது. இது வந்து டீல் 2000 டேமேஜ் பிளேயர்ஸ் கிளாசிக். 2000 டேமேஜ். இது வந்து கிளாசிக் ரேங்க் எதுலனாலும் நீங்கள் டேமேஜ் கொடுத்தாலே காணும் அவ்வளோதான். அந்த ரேங்க் மோடு யூஸ் ஏஆர் 7000 டேமேஜ். ஏஆர் புல்லட்டை வச்சு ரேங்க்டு மோடில் வந்து 7000 டேமேஜ் கொடுக்கணும். அடுத்து வந்து போயா 12 டைம். இது வந்து கிளாசிக்கில் கிளாசிக்னு போட்டிருப்பாங்க, ஆனால் கிளாசிக்லேயும் முடிக்கலாம் ரேங்க்லேயும் முடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் பார்ப்போம், வெர்டென் இதில் வந்து பார்ப்போம். வந்து கிளாசிக் மோட் சப்மிஷன் கன். இது ஷார்ட் இது எஸ்எம்ஜி கன்னை வச்சு ஹெட்ஷாட் அடித்து 8 பிளேயர் கொள்ளணும். எஸ்எம்ஜி கன்னுனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா MP40 MP5 அந்த மாதிரி VSS அந்த மாதிரி எஸ்எம்ஜி கன்னு புல்லட்டை வச்சு 8 பிளேயர் கொள்ளணும். அது வந்து தனித்தனி மேட்ச்லேயும் கொள்ளலாம். அடுத்து வந்து கிளாசிக் மோடு ஹெட்ஷாட் பார்க்கில் 15 பிளேயர் ஹெட்ஷாட் அசால்ட் ட்ரிபிள். இது வந்து ஏஆர்எம்மை வச்சு ஸ்கேரு இது M4A1 AK அந்த மாதிரி இதை வச்சு ஒரு 15 பேரே கொள்ளணும். அதில் 8 SMG வச்சு 8, இது வந்து 15. அதுக்கப்புறம் ட்ராவல் சிப்ளைன்.
சிப்லைனில் வந்து நீங்கள் அங்கே எங்கேயும் போயிட்டுருங்க, 1500 மீட்டர் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ட்ராவல் ஃபுட்டில் நீங்கள் ஓடினாலே காணும். இது வந்து மேட்ச்சுக்கு ஒரு கிளாசிக் ரேங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓடுறதுலேயே இது தனியாக இதாகிடும். அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் மோடு கில் 10 பிளேயர்ஸ் லீஸ்ட்டு 65 மீட்ரு. 65 மீட்ருக்கு ஒரு வாட்டி ஒரு பிளேயரை கொள்ளணும், அப்படின்னா தான் ஒரு இதில் ஒரு பிளேயர் ஒன்று கணக்கு வரும். அப்படி ஒரு 10 பேரை கொள்ளணும். 65 மீட்ரு இங்கேருந்து கிளாக்டோர்லேருந்து பீக்குக்கு போய்ங்க, பீக்கிலேருந்து அடுத்து பீமசக்தி அப்படியே போய் போய் ஒருத்தனை கொள்ளணும் 65 மீட்டரில். அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் மோட் கில் ஸ்னைப்பர் வச்சு கொள்ளணும். அதுக்கு வந்து ஏர்ட்ராப் 12 ஏர்ட்ராப் அடிக்கணும். பிளேஸ் டாப் 3க்கு வந்து 8 வாட்டி வரணும். டீல் 4000 டேமேஜ் யூசிங் ஷாட்கன்னை வச்சு 4000 டேமேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த கில்லுமே போடாமல் வந்து டாப் 10க்குள்ளே வரணும் 3 வாட்டி, எந்த கில்லுமே அடிக்கூடாது. அது கிரனேடை வச்சு 2 பேரை கொள்ளணும். சர்வே 300 செகண்ட் நீங்கள் கேமுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா வந்து 12 வாட்டி இருக்கணும். அப்படி ஐயோ ரேடார்னா தெரியும், ஸ்கேனர் மாதிரி மேலே வரலாம், அதை வந்து 5 வாட்டி உடச்சி விட்ருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் மேட்ச் கிளாசிக் மோடு ரிவைவ், இது வந்து சொன்னலாம் அந்த இதே மாதிரி சிங்கிள் மேட்ச் ஒரே மேட்ச்சில் வந்து ஒரு மெயில் கேரக்டர் கூட்டிப்போங்க, ஸ்குவாடாக போட்டு ஸ்குவாட் மேட்ச் போனோம். ஸோ ஒரே மேட்ச்சில் ரிவைவ் பண்ணி முடித்தா முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து டியோவோ போனோம், டியோவோ போய் கிளாசிக் மோடில் ரிவைவ் 10 வாட்டி எப்படினாலும் ரிவைவ் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சு, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.